இஸ்ரவேலின் நியாயாதிபதியும் தலைவனுமான சாமுவேல் இப்போது முதிர் வயதுள்ளவனானான். அவன் அவனுடைய குமாரர்களை தன்னுடைய இடத்திலே தேவனை சேவிக்கும்படி நியாயாதிபதியாக நியமித்தான். ஆனால் சாமுவேலின் குமாரர்களோ துன்மார்க்கராயிருந்தார்கள். அவர்கள் பணத்தை விரும்பி தங்களின் பதவியை நேர்மையற்ற முறையிலே உபயோகப்படுத்தி சம்பாதித்தார்கள். சாமுவேலின் குமாரர்களின் நிமித்தம் இஸ்ரவேல் மக்கள் மிகவும் துன்பம் அனுபவித்தார்கள். நீதிமன்றங்கள் நியாயமற்றதாயிருந்தது. ஜனங்களுக்கு உதவி தேவைப்பட்ட போதெல்லாம் அவர்கள் சாமுவேலின் குமாரருக்கு பணம் கொடுக்க வேண்டியதாயிற்று. ஏதாவது நடந்தே ஆக வேண்டும். இஸ்ரவேலின் மூப்பர்கள் ஒன்று கூடி சாமுவேலிடம் உதவி கேட்டார்கள். எங்களை நியாயம் தீர்க்க ஒரு ராஜாவை தாரும் என்று மூப்பர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் துன்மார்க்கமான சாமுவேலின் பிள்ளைகள் தங்களை நியாயந்தீர்க்க விரும்பவில்லை. தங்களை சுற்றியுள்ள மற்ற எல்லா தேசங்களைப் போல் தங்களுக்கும் ராஜா வேண்டுமென்றார்கள். சாமுவேல் மிகவும் கோபப்பட்டான். இஸ்ரவேலுக்கு ஏற்கனவே ஒரு ராஜா இருந்தார். தேவன் வல்லமையுள்ளவர், நித்தியமானவர், இஸ்ரவேலை அரசாட்சி செய்பவரும் அந்த ராஜாதான். நீண்ட நாட்களுக்கு முன் செங்கடலை பிளந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணியவரும் அவரே. பின்பு இஸ்ரவேலுக்கு அழகான தேசத்தை கொடுத்தவரும் அவரே. எனவே சாமுவேல் வேண்டுதல் செய்தபோது தேவன் சொன்னார், அவர்கள் உன்னை அல்ல, நான் அவர்களை ஆட்சி செய்யாதபடிக்கு என்னை நிராகரித்து விட்டார்கள் என்றார். அவர்களுக்கு செவி கொடுத்து ஒரு ராஜாவை அவர்களுக்கு ஏற்படுத்து என்று தேவன் சொல்லிவிட்டார். உங்கள் பூலோக ராஜா உங்கள் பணங்களை வரியாக எடுத்துக் கொள்ளுவான். அவர்களின் சிறந்த வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் தனக்கு உதவ எடுத்துக் கொள்ளுவான். அவர்கள் குமாரர்களை படைக்கு எடுப்பான் மற்றும் அவர்களுடைய குமாரத்திகளை தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான் என்று தேவன் சாமுவேலை கொண்டு ஜனங்களை எச்சரிக்க சொன்னார். ஆனால் ஜனங்கள் எப்படியும் ராஜா வேண்டும் என்றார்கள். தேவன் சாமுவேலை ஒரு இளமையான வாலிபனிடத்தில் நடத்தினார். அவன் மிகுந்த அழகும் மிகவும் உயரமானவனாய் இருந்தான். அவன் மற்றெல்லாரையும் விட தலைக்கு மேல் உயரமானவனாய் இருந்தான். அவன் பெயர் சவுல். சாமுவேல் சவுலை பார்த்தபோது தேவன் சொன்னார், இவன் என் ஜனத்தை ஆளுகை செய்வான் என்று. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவனாய் சாமுவேல் சவுலை இஸ்ரவேல் மேல் அபிஷேகம் பண்ணினார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவுலை காண்பித்தபோது ராஜா நீண்ட நாட்கள் இருப்பாராக என்று ஆர்ப்பரித்தார்கள். பின்பு ராஜாவாகிய சவுல் சோதிக்கப்பட்டான். அம்மோனியர்கள் இஸ்ரவேலர்களை வெறுத்தவர்கள். இஸ்ரவேல் பட்டணங்களை சூழ்ந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுடைய வலது கண்ணை பிடுங்கி போடப்போவதாக பயமுறுத்தினார்கள். எவ்வளவு கொடுமையான திட்டம் இது! இந்த பயமுறுத்தும் செய்தி ராஜாவாகிய சவுலை எட்டியது. உடனே தன்னுடைய படையை அவன் ஏற்பாடு பண்ணினான். இரண்டு படைகளும் சந்தித்தபோது சவுல் அம்மோனியர்களை அழித்து பட்டணத்தை காப்பாற்றினான். சவுல் ராஜா தேவனுக்கு மகிமையை கொடுத்து சொன்னது என்னவென்றால், இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார் என்று கூறினான். தேவன் அந்த நாளிலே சவுலுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆனால் சவுல் எப்போதும் தேவனை கனம் பண்ணவில்லை. ஒரு நாள் பெலிஸ்தியரிடம் சண்டையிடும் முன்னர் சவுல் தேவனுக்கு ஒரு பலி செலுத்தினான். அது சாமுவேலின் வேலை என்று அவனுக்கு தெரியும். சாமுவேல் வரும் வரை தேவன் தன்னை காத்திருக்க சொல்லுகிறார் என்றும் அவனுக்கு தெரியும். ஆனால் சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. சாமுவேல் வந்தபோது அவன் சவுலை பார்த்து, புத்தியீனமாக செய்தீர். உம்முடைய தேவனின் கற்பனைகளை நீர் கை கொள்ளவில்லை. இப்போதும் உம்முடைய ராஜ்யம் தொடருவதில்லை என்று சாமுவேல் சொல்லிவிட்டான். இது ஒரு சிறிய பாவம் என்று சவுல் ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எப்போதும் அபாயமானது. மற்றொரு முறை தேவன் சவுலை பார்த்து துன்மார்க்க ஜனங்களான அமலேக்கியரை அழிக்க சொன்னார். ஆனால் சவுலும் அவனுடைய ஜனங்களும் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக்கை விட்டுவிட்டார்கள் மற்றும் விலையேற பெற்ற பொருட்கள் ஆடு மாடுகளையும் விட்டு வைத்தார்கள். தேவனுக்கு பலியிட ஜனங்கள் இவைகளை விட்டு வைத்தார்கள் என்று சவுல் சொன்னான். சாமுவேல் சவுலை பார்த்து, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொன்னான்.
இதன் பின்பு சவுல் தன்னுடைய பாவத்திற்காக மிகவும் வருத்தப்பட்டான். ஆனால் அது தாமதமாயிருந்தது. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம் இல்லாதிருந்தது. ஏனெனில் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்ந்த நிலையில் நாம் இருந்தாலும் தேவனுக்கு விரோதமாய் செய்யும் சிறிய பாவங்கள் கூட அவரை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. எனவே கவனத்தில் கொள்வோம், தேவனுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிவோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.